வியூவர்ஸ் வெல்கம் டு மேகன் திங்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வீட்டுல எப்படி ஒரு மைக்ரோஃபோன் செய்யலன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாக்குற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சவுண்ட் ஆடியோவே ஒழுங்கா இருக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க. சோ அதனால ஒரு மைக்ரோஃபோன் நம்ம சேனலுக்காக எப்படி செய்யறதுலாம் பார்க்க போறோம். ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளார போலாம். ஓகே, இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு பழைய இயர்ஃபோனை எடுத்துக்கோங்க. புதிய இயர்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் மொத்த இயர்ஃபோனு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால ஒரு பழைய இயர்ஃபோன் எடுத்துக்கோங்க. சாரி, சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால இது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. வெயிட் செகண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த சிக்கல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு முக்கியமான பாட்டே இதுதான். அதாவது இந்த ரெண்டு, இந்த நம்ம காதில் மாட்டுற இது ரெண்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்லை சொன்னால் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்தது இந்த இதை வந்து நம்ம உள்ளார இருக்கிறத நம்ம இப்போ திறந்து எடுக்கணும். ஓகே, எப்படியோ கஷ்டப்பட்டு கல்லடிப்பட்டு இதை திறந்தாச்சு. இதை திறக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் கட் பண்ணிடலாம் அந்த மேலே இருக்கிறது, ஏன்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகே, நம்ம இதை இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது இது மட்டும்தான். இப்போ நான் வந்து இப்படியே வச்சுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும்னா இந்த மாதிரி பென் கேப்புக்குள்ளார கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நான் இந்த இடத்துல சுற்றி ஏதாச்சும் ஒரு கவரிங் மாதிரி போட்டுட்டேன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த இயர்ஃபோனை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் வந்து இந்த மாதிரி டேப் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு ஒட்டிடுறேன் இப்போ. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மைக்ரோஃபோன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு இயர்ஃபோன்லேருந்து ஒரு மைக்ரோஃபோன் ஈஸியாக செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் அப்படியே இதோட விலையை நான் அமேசானில் செக் பண்ணேன். என்னோடய ரியாக்ஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த மாதிரி தான் என் ரியாக்ஷன் இருந்தது. ஸோ அதனால தான் இதை எப்படி வீட்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மேகன் திங்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.